புதுச்சேரியில் முதன்முறையாக யுவர் பேக்கர்ஸ் நிறுவனம் நடத்தும் ட்ரோன் பயிற்சி வகுப்புகள் விவரங்களுக்கு www.youcanfly.in என்ற இணையதளத்தை பார்வையிடவும். சரி, உங்களை ஏய் ஏய் பாத்தியா ஏய் தம்பி விட்டுட்டியா? ரிச்சர்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் லீடிங் டாலஸ்ட் டேன் அப்படின்னு ஒன் ஆஃப் த டாலஸ்ட் டேன்னு சொன்னால் அது என்னோடய பையனாக தான் இருப்பான். நான் நிறைய பேர்கிட்ட கேட்கலாம், ரிச்சர்னாலே போலீஸ்கார் வீட்டு நாய் அப்படின்ற ஒரு பேர் வாங்கியிருக்கிறான் அவன். ரிச்சரை வச்சு தான் என்னோடய பிராண்டே. என்கிட்ட 35 days வந்தான். இவங்க வந்து இந்தியாஸ் பிக்கஸ்ட் டேனோட டாட்டர். ஸோ டேன்ஸை வளர்க்குறத பொறுத்த வரைக்கும் இது வந்து ஜெயின்டாக இருந்தாலும் ஜென்டில் டேன்ஸ், ரொம்ப ஜென்டிலாக நம்மளை பார்த்துப்பாங்க. நம்மளை கேர் எடுத்துக்கிறதுலேருந்து ஸ்ட்ரெஸ் பெஸ்டர், நம்மளுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் நீங்கள் வந்திருந்தாலும் நம்மளை அப்படியே கூல் பண்ணிவிடுவாங்க. டேனை பொறுத்த வரைக்கும் நம்ம வளர்த்துட்டோம் இவ்வளோ பெரிய பெருசாக இருக்குது, ஐயோ நம்ம கை வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு தாட்லாம் வேண்டாம். இவரோட மவுத்தை ஓப்பன் பண்ணி கூட நம்ம நாக்கை பிடிச்சி ஈவன் மெடிசன் கொடுக்குறதுலேருந்தோ என்னன்னாலும் அது நம்ம தான் கை வைக்கிறோம் ஓனர் அப்படின்றத அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதிங்க, ரொம்ப சார்ஜ் பண்ணுவான். நாங்கள் இல்லை அப்படின்னா அந்த கேட் உடஞ்சிடும். இவ்வளவோ பணம் செலவுலையும் ஸ்ட்ரெஸ்ஸுக்காக அங்கங்கே போய் குறைக்கிறாங்க, ரொம்ப செலவு பண்ணுவோம். ஒரு பப்பியை வாங்கி வளர்த்து பார்க்க சொல்லுங்கள். நிறைய பேர் என்ன சொல்லுங்கள், நாயினா அது அதோட குணத்தை காட்டும் அப்படின்னு சொல்லி. உண்மையில் அதோட குணத்தை காட்டும், அதுக்குள்ளே நற்குணங்கள் நிறைய இருக்குது. வந்தோன்னா அந்த ஃபோட்டோ பற்றி கேட்கணும்னு நினச்சேன். மாலைலாம் போட்டிருக்கீங்களே, இது வளகாப்பா? வளகாப்பு யாருக்கு? இவங்களுக்கா? தனாக்கு. என்னோட பொண்ணு சொல்றோம்ல சார், அப்போ அவளுக்கு அது பண்ணோம்ல, அதனால நாங்கள் பண்ணோம். எல்லாம் போட்டுருக்கேன் பாருங்க, அதெல்லாம் சேவ் பண்ணிட்டு வச்சுருக்கேன். சரி, எங்களுக்கு இதோட ஃபுல் உயரத்தை காமிக்க முடியுமா? அப்பா என்ன சார் இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கு? என்கிட்ட இருக்கும் என்ன யாரும் கை கூட உங்களுக்கு கை நீட்டி பேச விட மாட்டான். அது வந்து கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் சரி கை நீட்டி விட மாட்டேன். இப்போ நான் அவங்கள கை வாங்கி காட்டுறேன், நான் அவங்கள அடிக்க போனாலே அவ என்ன கிடைக்கிறேன், அவங்க மேலே அவ்வளோ பாசம் அவனுக்கு. ரேஷன் கார்டு வந்து பேரசே காலுக்கு மட்டும்தான் குறை. பிஹைண்ட் சிநேயர்களுக்கு வணக்கம். இன்றைய வலிமை சூழ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். குளத்தூரில் இருக்கிற ஆரோக்கியராஜ் அப்படிங்கிற காவலர் வீட்டுக்கு தான் தற்போது வந்திருக்கோம். சென்னையிலேயே உயரமான கிரேடன் நாய் வந்து இங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு தான் தற்போது வந்திருக்கோம். எந்த நாய்கள் ஜாக்கிரதை அப்படிங்கிற போர்டு இல்லை. தம்பி வரலாமா? உங்க பேர் என்ன? கண்ணம்மா. கண்ணம்மாவா? யார் பேர் வச்சது? தம்பி இப்போ நாங்கள் இப்போ ஏன் இங்கே வந்திருக்கோன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஓ, உயரத்தில் இங்கே ஒரு டாக் இருக்கான், கிரேடன். உன்னோட ஹைட்டா? ஏ, நீயே இவ்வளோ ஹைட் இருக்க, உன்னோட ஹைட்டா இருக்குமா என்ன? அந்த கேட்டு மேலே காலை போடுமா? ம், சரி. எங்க அப்பா? எங்க அப்பா? கூப்பிடுங்க. என்ன என்ன பயங்கரமா இருக்கு இங்க இருக்கு சார் காத்து. இவர் பேர் ரிச்சர், இவர் பைரவ். உங்களை என்ன நல்லா இருக்கீங்களான்னு கூட கேட்கல, இதை பார்த்துட்டபடியே பதட்டமாக நினைக்கிறேன். ரெண்டு ராஜா மாதிரி நிற்கிது. இவர் 2 வயசு, இவருக்கு 7 மாதம் தான் ஆகுது. எதுக்கு 7 மாதம்? இந்த டாகுக்கா? வெறும் 7 மாதம் தானா? இன்னும் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கு. நான் எதுவும் உங்கள் பிள்ளைய திருஷ்டி எதுவும் வைக்கிறேன் நினைக்காதீங்க, கண்ணை வைக்கிறேன்ட்டு. சார், அப்போ நாங்கள் புதுசாக வந்திருக்கோமே, இப்போ எங்களை மோப்பை எடுக்கிறது அது மாதிரி இது பண்ணுமா? என்ன இதுக்கு குணாதிசயம்? இல்லை, ஆக்சுவலி வந்து டேன்ஸை பொறுத்த வரைக்கும் பெட்டு தான். பொதுவாகவே தான் மெயில் வந்து சார்ஜ் பண்ணுவோம் கண்டிப்பாக. இப்போ நம்ம ஓனர் இல்லை அப்படின்னா நீங்கள் யாரும் உள்ள வர முடியாது. நீங்கள் இப்போ பக்கத்தில் இருக்கிறதுனால இருக்கிறதுனால அப்போ அமைதியாக இருக்கான். இப்போ நம்ம நான் இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ கேட்டுக்குள்ளே யாருமே வர முடியாது. இந்த நேரம் என்ன நடந்திருக்கும்? கண்டிப்பாக யார்ட்டு கேட்டை துரத்துனாங்களே கடிச்சிருப்பாங்க. கடிச்சா என்ன இவ்வளோ சதம் வந்துடும் போலையே. ஸோ பிளாக்கை பொறுத்த வரைக்கும் டேன்ஸில் கொஞ்சம் அக்ரெசிவாக இருப்பாங்க. இந்த பிரீடு நேம் வந்து கிரேடன். கிரேடனில் யூரோப்பியன் வெரைட்டி. யூரோப்பியன் இதில் வந்து அமெரிக்கன் யூரோப்பியன் 2 varieties இருக்குது. அப்புறம் ஆஸ்திரியன் மிக்ஸ் ஆகும் யூரோப்பியனில். ஸோ இது வந்து யூரோப்பியன். நிற்கும் போது இப்படி இருக்க ஏந்திரிச்சு நினச்சினா எவ்வளோ உயரம் இருக்கும்? முதன் இவன் வந்து 7 feet மேலே இருப்பான். உங்களுக்கு மேலே இருக்குமே? உங்களுக்கு மேலே இருப்பான். சரி, எங்களுக்கு இதோட ஃபுல் உயரத்தை காமிக்க முடியுமா? அப்பா என்ன சார் இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கு, இப்படி இயல்பாகவே இப்படி தானா? இப்போ தான் அப்படியா? எப்போவுமே என்கிட்ட இப்படி இப்போ ப்ளே பண்ணிட்டு தான் இருப்பான்.
என்ன பார்த்துட்டா நான் வந்து கொஞ்சம் உனக்கு செல்லம். புதுசாக வரவங்கலாம் பயந்தடிச்சு ஓடிடுவாங்களே. இப்போ வெளியே நின்றுந்தீங்கன்னா இதோட அக்ரெசிவ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி வந்து சார்ஜ் பண்ணுவோம் சார். ஆனால் குறைக்கிற சவுண்டே வேற மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி எக்கோவோட இருக்கு அப்படி பேஸோட கலந்து. இது பக்கத்து ஸ்ட்ரீட் வரைக்கும் கேட்கும். ஏ என்னப்பா, சரி மேலே போமா சார். ஓகே வாங்க. இப்போ கூட்டிகிட்டு வர்றதை தான் எங்களுடைய செல்ல பொண்ணு, இந்தியாஸ் பிக்கஸ்ட் டேனோட பொண்ணு அவங்க. கண்ணே பயங்கரமாக இருக்கு. இந்த டாக் என்ன சார் ஸ்பெஷலு? இது இதுவும் யூரோப்பியன் தான். அதோடைய அப்பா வந்து இம்போர்ட் ஃப்ரம் ஸ்லோவேனியன். ஓ, ஸ்லோவேனியன் இம்போர்ட் அவங்க. அதோட பொண்ணு அப்படின்னா ரெண்டாவது ஃபீமேலில் வந்து. ஏய் ஏய் பார்த்தியா, ஏய் தம்பி விட்டுட்டியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எங்களுடைய பசங்களை பற்றி நான் இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். இவர் பேர் வந்து ரிச்சர், 2 இயர்ஸு. இவங்க வந்து பைரவ், 7.5 மந்த்ஸ் தான். இவங்க சனா, எங்கள் வீட்டு பொண்ணு. இவங்க 2 இயர்ஸ். இப்போதைக்கு இங்கே 3 தான் இருக்காங்க, மற்றவங்களாம் கீழே ரெஸ்ட்டில் இருக்காங்க. ரிச்சரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலே லீடிங் ஹைட் டேன்னு, டாலஸ்ட் டேன் அப்படின்னு ஒன் ஆஃப் த டாலஸ்ட் டேன்னு சொன்னால் அது என்னோடய பையனாக தான் இருப்பான். பிகாஸ் அவனுடைய பேரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா நிறைய பேர்கிட்ட கேட்கலாம். ரிச்சர்னாலே போலீஸ்கார் வீட்டு நாய் அப்படின்ற ஒரு பேர் வாங்கியிருக்கிறான். அவன் ரிச்சரை வச்சு தான் என்னோடய பிராண்டே. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட 35 டேஸில் வந்தான். இன்றைக்கி 2 இயர்ஸில் அவன் இந்த மெஜஸ்டிக்காக நிற்கிறான்னா அது எங்களுடைய பாசமும் அவங்களுக்கு உண்டான ஃபீடும் தான் காரணம். இவர் வந்து பைரவ். இவரை 35 டேஸ்லேருந்து நாங்கள் ஷோக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம், டாக் ஷோக்காக. இவர் கண்டிப்பாக செப்டம்பர் டாக் ஷோவில் கண்டிப்பாக இறங்கி சாம்பியன் அடிப்பார்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரி, இவர் வந்து எங்களோட பொண்ணு. இவங்க வந்து இந்தியாஸ் பிக்கஸ்ட் டேனோட டாட்டர் சனா. இவன் என்கிட்ட 32 டேஸ் சின்ன பாப்பா இருக்கும்போது வந்தாங்க. இன்றைக்கி இவ்வளோ தூரம் எங்களுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்காங்க. ஸோ டேன்ஸை வளர்க்குறத பொறுத்த வரைக்கும் இது வந்து ஜெயின்டாக இருந்தாலும் ஜென்டில் டெயின்ஸ், ரொம்ப ஜென்டிலாக நம்மளை பார்த்துப்பாங்க. நம்மளை கேர் எடுத்துக்கிறதுலேருந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் பெஸ்டர், நம்மளுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் நீங்கள் வந்திருந்தாலும் நம்மளை அப்படியே கூல் பண்ணிவிடுவாங்க. டெயின்ஸை பொறுத்த வரைக்கும், மேசிவ்னஸை பொறுத்து வீட்டில் இருக்கிறவங்க பயப்பட தேவையில்லை. அவங்க ரொம்ப ஜென்டிலாக, ஈவன் உங்களை கூட வாக்கிங் போனால் கூட உங்களை வந்து அவ்வளோ ரகார்டாக யூஸ் பண்ண விடமாட்டாங்க. உங்கள் கூடவே நடந்து வர அளவுக்கு அவங்களுக்கு இருக்குது. மேலும் இதை சொல்லணும் அப்படின்னா, டேன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது வந்து ஒரு ஆர்ட், நம்ம ஒரு கலை தான் வளர்க்குறதுல. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேன்ஸை வளர்க்கும் போது இந்த ஹைண்ட் செட்டப்பை மட்டும் நம்ம எப்போவுமே பார்த்துக்கணும். ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் ஹைட்டான ப்ரீடு, ஹெவி சைஸ் வர்றதுனால பேக் ஹைண்ட் வந்து எந்த பப்பை எடுத்தாலும் ஒரு 70% அது விலகும், கால் பொடுங்கிடும். ஃபஸ்ட் டைம் வளர்க்குறீங்க அப்படின்னா டேன் வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல தெரிஞ்சவர்கிட்ட சின்ன கைடன்ஸ் வாங்கிட்டு டேனை வளர்க்குறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஈவன் யாருக்காக இருந்தாலும் அந்த சின்ன பிள்ளை வரலாம். ஸோ அதை நீங்கள் கரெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டுக்கோங்க. ரெண்டாவது, இவ்வளோ பெரிய டாக் வளர்க்குறோமே அதோட ஃபுட்டு நம்ம நிறையா செலவு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஈவன் நீங்கள் டேனை வளர்க்குறவங்க வெஜிடேரியன்லேயும் கொண்டு போகலாம். பம்ப்கின், எல்லோ பம்ப்கின் ப்ளஸ் பீட்ரூட், சீனி கிழங்கு, இதுலேயே நீங்கள் டேன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம். சிக்கன்ஸ் அதிகமாக பண்ணணுமோ அப்படின்றது மட்டும் கிடையாது, ஈவன் வெஜிடபிள்ஸ்லையும் இவங்க வளருவாங்க. நான்வெஜ்ஜில் வந்து கொஞ்சம் மேசிவ்னஸ் கூடும். ஸோ உங்களுக்கு எப்படி டைப்லனாலும் நீங்கள் ஃபுட் வச்சுக்கலாம். பட் பப்பிலேருந்து நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 மந்த்ஸ் வரைக்கும் 5 டைம்ஸ் பப்புக்கு ஃபீட் பண்ணணும். ஆஃப்டர் ஒரு 4 to 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் 3 டைம் ஃபீட் பண்ணலாம். ஒன்ஸ் அட்டைன் 1 இயர் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு 2 டைம்ஸ் ஃபீட், இட்ஸ் எனஃப். டேனை வளர்க்குறது வந்து ரொம்ப கடினமான விஷயன்றதுலாம் நினைக்காதீங்க. இதை மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன விஷயந்தான். இவங்களுக்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருக்காது. டேன்ஸை பொறுத்த எல்லா டாக்ஸை பொறுத்த வரைக்கும் சம்மரில் லைட்டாக ஹேர் ஃபாலன் இருக்கும், அந்த ஹேர் ஃபாலன் மட்டும்தான் இவங்களுக்கு இருக்கும். டேனை பொறுத்த வரைக்கும் நம்ம வளர்த்துட்டோம், இவ்வளோ பெரிய பெருசாக இருக்குது, ஐயோ நம்ம கை வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு தாட்லாம் வேண்டாம். இவரோட மவுத்தை ஓப்பன் பண்ணி கூட நம்ம நாக்கை பிடிச்சி என்னன்னாலும் நீங்கள் பண்ணலாம். ஈவன் மெடிசன் கொடுக்குறதுலேருந்தோ என்னன்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது நம்ம தான் கை வைக்கிறோம் ஓனர் அப்படின்றத அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஈவன் நம்ம எவ்வளோ தூரம் கையை விட்டாலும் நம்ம கையை கடிக்க மாட்டாங்க, அதுக்கு பயப்பட தேவையில்லை. இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதிங்க, ரொம்ப சார்ஜ் பண்ணுவான். ஒரு நாங்கள் இல்லை அப்படின்னா அந்த கேட்டு உடஞ்சிடும், என்னோடய மெயின் கேட்டு உடஞ்சிடும், யாரும் உள்ளே கூட வர முடியாது. அவ்வளோ அக்ரெசிவான டெம்பர்மெண்ட் உள்ள இதை பொறுத்த வரைக்கும், டேனை பொறுத்த வரைக்கும் ஜென்டில் ப்ளஸ் கார்டிங் ப்ளஸ் லவபுள்
எல்லாமே நீங்கள் இதில் வச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். டேன்ஸோட குவாலிட்டியே அதுதான். ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் வெரைட்டி, இப்போ நான் பெங்களூர் சம்திங் வேறு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இதோட பப் மினிமம் அவங்க ரேட் கோட் பண்ணுறதும் 1 lakh மேலே தான் கோட் பண்ணுறாங்க. ஒரு பப்போட ப்ரைஸ் 1 lakh. நான் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சென்னையில் ஹேண்ட்ஸம் டேன்ஸ் நாங்களே ஓப்பன் பண்ணி இதை வந்து சென்னையில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ என்னோடய பப்பீஸோட குவாலிட்டிஸ், அதாவது ரிச்சர்சனா அதோட பப்பீஸை வந்து நான் உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணுறேன், லெட்டும் அதை பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்னன்றதை நீங்கள் நிறையா டிசைட் பண்ணுவீங்க. நான் இப்போ சொன்னேன்ல எங்களோட பப்பீஸோட குவாலிட்டிஸை காட்டுறேன்னு, இதோ வந்துட்டாங்க பாருங்கள். இது ஜஸ்ட் 35 days ஆகுது பப்பீஸ்க்கு. இதோடைய குவாலிட்டியை ஃபேஸ் டைப்பை பாருங்கள், இப்போவே ஃப்ளூஸ் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ஃப்ளூ டைப் தான் டேன்ஸுக்கு முக்கியமான விஷயம். ஸோ இந்த குவாலிட்டி பப்பீஸ் தான் சென்னையில் ரொம்ப ரேராக கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சுருக்கோம். சார், பொதுவாக குறைக்கிற நாய் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, வந்ததுலேருந்து நாய் குறைக்கவே இல்லை, அதுதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. நாங்கள் இருக்கிற வரைக்கும் அது எதுவுமே பண்ணாது. அதுதான் உண்மையிலே ஒரு நாய் நன்றி உள்ளதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது அதுக்கு தான். நம்ம இருக்கும்போது, ஓனர் இருக்கும்போது நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றத நாங்கள் சொல்லியே வளர்த்துருக்கோம், அதுக்கும் அது தெரியும். சப்போஸ் நீங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் இப்போ வந்துட்டோம், என்ன சொல்கிறது, சார் தான் இன்ட்ரி கொடுக்குறோன்னு சொன்னாலே அப்படின்ட்டு நாங்கள் பாட்டுக்கு உள்ளே என்ட்ராகிறோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடந்திருக்கும்? கண்டிப்பாக நீங்கள் அந்த கேட்டு கிட்ட கூட வந்திருக்க முடியாது, ரோட்லேயே தான் நிற்கணும். எங்களுக்கு வீட்டுக்கு வரவங்க கூட காலிங் பெல் கூட அடிக்க மாட்டாங்க, வெளியிலேருந்து ஃபோன் தான் பண்ணுவாங்க. ஏன்னா கேட்லேயே போய் காலை தூக்கி போட்டு வரிசையாக நிற்பாங்க. இது ஏந்திரிச்சுன்னா இவ்வளோ பெருசு இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்குமே பார்க்கவே. கிட்டத்தட்ட 7 அடிக்கு மேலேயே இருப்பாங்க. உங்களுக்கு உயரம். ஆமாம். ஆனால் இது வந்ததுலேருந்து ஒரு ஆக்ரோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் ஆனால் அசால்ட்டாக தம்பியெல்லாம் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாருல்ல, அவங்க குழந்தையிலேருந்தே குழந்தையோட இருக்கிறாங்க. எங்களுக்கு அதுவும் குழந்தை தான். நாங்கள் வந்து அதை டாகோ பெட்டோ அப்படின்றத இதோட பையன், மூத்த பையன், ரெண்டாவது பையன், மூணாவது பையன், நாலாவது பையன், பொண்ணு, அப்படி தான். எங்களுடைய டாக்ஸோட நேமை பார்த்தீங்கன்னாலே பட்டுக்குட்டி, செல்லக்குட்டி, கண்ணம்மா. ஸோ இந்த மாதிரி தான் எங்களுடைய செல்லமே. சொல்லுங்கள், நாங்கள் அது நாயின்னு சொன்ன கோவம் இல்லை, கண்டிப்பாக எங்களுக்கு வரும். பட் இருந்தாலும் சிலரோட குணத்தை நம்ம மாற்ற முடியும். இது எத்தனை மாதம் குழந்தை? அவங்க 2 years ஆகுது. நாக்கு நல்ல பெருசாக இருக்குது சார், எல்லாருக்குமே இப்படி தான் இந்த ப்ரீடுக்கு அப்படி. ஆமாம், பொதுவாகவே டாக்ஸுக்கு வந்து ஸ்வெட்டிங் லெங்க்ஸ் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து அதோட ஹீட்ஸை வந்து வெளியே தள்ளுறதுக்கு இதுதான் ஒரு ரீசன். அவங்க அதுதான் வாயை திறந்துட்டே இருக்கிறாங்க. இப்போ ஒரு பார்க்குறவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல, இவ்வளோ ஹைட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு வந்து நல்ல ஒரு ஆக்ரோஷமாக இருக்குது, நிறைய நீங்கள் செலவு பண்ணி தான் கண்டிப்பாக வளர்ப்பீங்க, என்ன யூஸுக்காக வளர்க்குறாங்க அப்படின்ட்டு? இது என்ன யூஸுக்காக, பொதுவாகவே நம்ம பெட்ஸை எதுக்கு வளர்க்குறோம் அப்படின்னா, ஒன் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் பெஸ்டர் மாதிரி தான். உண்மைக்கு நான் வந்து போலீஸில் இருக்கேன். ஆக்சுவலாக நான் உங்களுக்கே தெரியும் எங்களுடைய ஒர்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அவ்வளோ அவனோட வெல்கமே வந்து இந்த கேட்டுக்குள்ளே வரும்போதே எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடும். ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன வரும் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு இந்த டைம் கீப்பப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, மார்னிங் எழுந்திரிச்ச உடனே 6 o'clock எந்திரிக்கணும், அதுக்கு டைமுக்கு பாத்ரூம் வெளியே எடுத்து விடணும், 8 o'clock சாப்பாடு வைக்கணும். ஸோ அந்த டைமிங்கை வந்து நம்மளுக்கு அது கிரியேட் பண்ணி கொடுக்கும். ரெண்டாவது நம்மளுடைய தைரியமாக, இந்த காலத்தில் நீங்களே கேட்பீங்க எவ்வளோ வீட்டில் திஃப்ட் அண்ட் மர்டர், ஸோ நிறைய நடந்துருக்கு. நம்மளுக்கு பயங்கர கார்டிங் இவங்க, கண்டிப்பாக. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய இந்த பெட்டரோட நீங்கள் இவ்வளோ நேரம் இப்போ இருக்கும்போது, இது நீங்கள் இவ்வளோ நேரம் கிட்டவே வரல, நீங்கள் பக்கத்தில் வந்தோடனே உங்களுக்கே பாருங்கள் ஒரு எந்தும் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதோடைய பிளேஃபுல்லாக இது பண்ணும்போது நம்மக்கிட்ட இவன் பேசுவான். பொதுவாக இவங்களுடைய செயல்கள் வந்து உங்களுக்கு இருக்க மன அழுத்தத்தை மிகவும் குறைக்கும். எவ்வளவோ பணம் செலவுலையும் ஸ்ட்ரெஸ்ஸுக்காக அங்கங்கே போய் குறைக்கிறாங்க, ரொம்ப செலவுனும். ஒரு பப்பியை வாங்கி வளர்த்து பார்க்க சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருக்கா அதுக்கு ஃபுல்லாக டியூட்டியும் பார்த்துக்கணும், இங்கேயும் இது கூட யூஸ் பண்ணணும் டைம். குடும்பத்துக்கு எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதான். குடும்பத்தில் ஒரு ஆள் நீங்கள் வந்து சென்னை ஷோவில் செப்டம்பரில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும், நீங்கள் எடுத்த இன்டர்வியூவில் எடுத்த சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வரும். ஸோ ஷோக்காக தான் இவங்களை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஃபுட் அப்படின்னா காலையில் என்ன, மதியம் என்ன, நைட் என்ன உங்களுக்கு ஃபுல்லாக? அடல்ட் ஆனதுனால நம்ம வந்து 2 times ஃபீட் பண்ணுறோம், மாறிக்கிட்டே இருக்கும் ஷெடியூல். ஒரே ஃபுட்டாக போட்டுகிட்டே இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு பிடிக்காம போயிடுன்றதுனா ஒரு 2 days பீஃப் ரைஸ் கொடுப்போம், அதுக்கப்புறம் 2 days வந்து வெஜிடபிள்ஸ், பியூர் வெஜிடபிள்ஸ் எல்லாமே பாயில் பண்ணி, ரைஸ் தனியாக, பீஃபாக இருந்தாலும் பீஃப் தனியாக, வெஜிடபிள்ஸ்னால் வெஜிடபிள்ஸ் தனியாக. அதேமாதிரி நைட் கொடுக்க மாட்டோம், ஏன்னா எப்போவுமே டாகுக்கு வந்து கார்டிங் வேணும்னா நம்ம நைட் ஃபுட்டு வைக்கக்கூடாது. ஒரு 5 to 6 குள்ளே முடிச்சிடணும், அப்போ நாங்கள் பெடிகிரி கொடுக்கலாம், சம்திங் ராயல் கனன்,
என்னண்டி. ஸோ அந்த மாதிரி ஃபுட்டில் ஒரு ஃபுட்டை நாங்கள் ப்ரிஃபர் பண்ணி கொடுத்துருவோம். இப்போது நீங்கள் இந்த டாக்ஸை வந்து வளர்க்குறதுலேருந்து யாரோ ஒருத்தங்க வெளியிலேருந்து வந்ததாக இருக்கட்டும், இல்லை உங்களை வந்து சில டைமில் வந்து காப்பாற்றின தருணங்கள், அது மாதிரி மறக்க முடியாத தருணங்கள் இருக்கும்ல, இந்த டாக் நினைக்கும் போது, உங்கள் வீட்டில் வளர்க்குற டாக் நினைக்கும் போது, அது போல் சம்பவங்கள் ஏதாச்சும் தான் ஷேர் பண்ணுங்க. இல்லை, ஆக்சுவலாக நான் என்னோடய ஃப்ரெண்டோட டாக் வந்து ஊருக்கு, அவர் பாம்பே போகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு அவரோட பொமேரியன் என்ன கொண்டு வந்து நான் ஊருக்கு போகிறேன் யாருக்காட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துட்டு போனாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னா தற்சமயம் அதை கெட்டி தான் போட்டிருந்தோம். அது வந்து திடீர்னு அப்புறம் நான் வரும்போது என்ன அட்டாக் பண்ணிடுச்சு, என் பேண்ட்லாம் கிழிச்சிருச்சு சம்திங், அதோட அப்படியே அவர் பைட் பண்ணி எடுத்துட்டார். ஓ, அது உங்களுக்கு அடிக்க வந்தோன்னா காப்பாற்றிட்டு என் கிட்ட இருக்கும்போது என்னை யாரும் கை கூட அவங்க கை நீட்டி பேச விட மாட்டான் பாருங்க. ப்ளஸ் அவங்க வந்து அது வந்து கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் சரி கையில விட மாட்டாரு. அதை விட இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் அவங்கள கை வாங்கி காட்டுறேன், நான் அவங்களை அடிக்க போனாலே அவன் என்ன கிடைக்கிறேன், அவங்க மேல அவ்வளவு பாசம் அவனுக்கு. ஓ, அதை சாப்பாடு அவங்க தான் நினைக்கிறாங்க. இப்ப நான் கை வாங்கி காட்டினேன்னா என்ன வந்து என் மேல உள்ள வாங்க அப்படியே சார், நீங்க ஏதாச்சும் மேலத்தை கை வாங்கி காட்டுங்க, எப்படி கோவப்படுதுன்னு பாப்போம். அதை எடுத்துட்டு போ ரிச்சா. மம்மி அடிக்கிறா பாரு, மம்மி அடிக்கிறா பாரு, மம்மி அடிக்கிறா பாரு, அடிச்சிடும் உண்மையில அதோட குணத்தை காட்டும், அதுக்குள்ள நற்குணங்கள் நிறைய இருக்கு, அதை காட்டுனாலே நமக்கு ரொம்ப சந்தோஷமா நிறைய நற்பலன்களும் நம்மளுக்கு கிடைக்கும். இது எல்லாருமே வாங்கினா செலவு, நம்ம இது பண்றதும் அது பண்றதுனால செலவு அப்படின்னு. இப்போ நாங்களுமே எங்களுக்கும் செலவு இருக்கதான் செய்யுது, நான் இல்லைன்னு சொல்லல. இப்போ அது குட்டி போட்டால் இப்போ எனக்கு மந்த்லி 5000 செலவாகுது, 10,000 செலவாகுது, 20,000 செலவாகுதுன்னா ஒரு தடவை குட்டி போட்டுனா அதை சேல்ஸ் பண்ணிட்டு அவங்களுக்கே செலவு பண்ணிடுறோம். ஓகே, இவங்களுக்கே கரெக்டாக இருக்கு, அவ்வளோதான் வர்றது வர. ஸோ நமக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாக வச்சு விற்று இப்போ இவங்களோட பப்பிலாம் நம்ம 1 lakh மேலே கூட விற்கலாம், பட் நம்மளோட இது கிடையாது, அவங்க சம்பாதிச்சது அவங்களுக்கே கொடுத்துட்றோம் அவ்வளோதான். வெளியிலலாம் கூட்டிகிட்டு போகும்போது பப்ளிக் பார்த்தோன்னா உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது? பப்ளிக் பார்த்தோன்னா ரியாக்ஷன் வந்து உண்மையிலேயே ரொம்ப ப்ரைடாக இருக்கும் எனக்கு, ஏன்னா செல்ஃபீஸ் எடுக்கிறாங்க. ஸோ ரொம்ப பேர் நின்று சார் எங்கே இந்த ப்ரீட்ஸ் வாங்கினீங்க, நாங்கள் இவ்வளோ குவாலிட்டியாக நாங்கள் ப்ரீட்ஸ் பார்க்கல. ஸோ ரொம்ப ப்ரைட் மூமெண்ட் எனக்கு அதெல்லாம். இவங்களை கொஞ்சம் அவர் வந்து கோபப்படுவாரா? பயங்கரமாக. அப்படியா? இப்போ நான் இதை கொஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து அவன் தலையை கொடுத்துருவான். ஏன் அவரை மட்டும் தான் கொஞ்சமாவா? இந்த சத்தம் கிட்ட அலர்ட் ஆரம்பிச்சிங்களா? என்னங்க சத்தம் கிடைச்சி இப்போ ஏன் இப்படி திடீர்னு அலர்ட் ஆனிச்சு? இப்போ சவுண்டு ஒருத்த சவுண்டு ஆமாம்ல, அதனால ஆனால் இது ஜெட் பிளஸ் செக்யூரிட்டி போல மாதிரி சார், ஒரு சின்ன சவுண்டு கேட்டக்கூடாது போல. தன்னாக்கு எங்களோட பொண்ணு சொல்றோம்ல சார், அப்ப அவளுக்கு அது பண்ணும்ல, அதனால நாங்க பண்ணுவோம். போயிட்டாங்க பண்ணிட்டு பக்கத்துல உள்ளவங்களாம் இன்வைட் பண்ணி எல்லாரும் வந்தாங்க, எல்லாருமே யாருமே பயப்பட மாட்டாங்க. ஆனா இந்த வளகாப்பு பண்ண பண்ணலாம் என்ன சொல்றது, எந்த அளவுக்கு அதை நேசிச்சிருப்பீங்க பாருங்களேன். கண்டிப்பா கண்டிப்பா. அவனை வச்சுட்டு
ஓகே சார், அப்போ வந்ததுலேருந்து பார்க்க முடியுது அவ்வளோ அன்பாக இருக்கீங்களே. என்ன சொல்கிறது, ரேஷன் கார்டில் வந்து பேரை சேர்க்காதது மட்டும்தான் குறை. நாயின் கூட நான் வந்ததுலேருந்து உச்சரிக்கலை பாருங்களேன், என் வந்ததுலேருந்து எனக்கு அது சொல்லணும் அப்படின்ட்டு தோணலை. ஆனால் நிறைய பேர் இன்னைக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு திட்டுறதுனா கூட எடுத்துக்காட்டுக்கு வந்துட்டான் பாரு, நாய் மாதிரி நாக்கு தொங்க போட்டுட்டு விடும்பாங்க, நாய் மாதிரி என் லொழு லொழுனு குலைக்கிற விடும்பாங்கல்ல, அதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்கும்? அந்த நீங்கள் இது கூடயே பழகிட்டு வெளியில் அவங்க சொல்லும்போது இல்லை அவங்க பழகி பார்க்கலன்றது தான் நான் முதல்ல சொல்கிறேன். நாய் மாதிரி மாதிரின்னு சொல்கிறாங்கன்னா அந்த நாயோடு அவங்க பழகி பார்த்தாங்கன்னா அந்த வார்த்தையை உச்சரிக்க மாட்டாங்கன்றது என்னுடைய தாளமையான கருத்து. அது அந்த கருத்து வந்து உண்மையிலே அவங்க இதுகிட்ட பழகினாதான் உண்மையில இதோடைய நற்குணங்கள் என்னன்றதையும் அதுக்கப்புறம் அவங்க அந்த வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இதோட இயல்பு வந்து நாக்க தொங்க போடுறது அப்படிங்கிறது நீங்கள் சொல்றது மாதிரி அதற்கான இயற்கையான காரணம் ஒன்று இருக்கு. அதை வந்து நம்ம ஆளுங்க நினைச்சிடுறது நாய் மாதிரி நாக்க தொங்கு போட்டுட்டு வராம போற அப்படிங்கிறது. இயற்கைக்கு அவங்களுக்கு வந்து வேர்வை தோரங்கள் கிடையாது, அவங்களுடைய ஹீட்டை வெளியில கொண்டு வரதுக்கு தெரியாது. ஸோ அதனால அவங்க அப்படி அது இலைக்குதுனாலே நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு ஹீட் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு தேவை ஏரேஷனான பிளேஸ் தேவைப்படுது, கொஞ்சம் ரொம்ப ஹீட்டில் இருக்காங்க, ஏன்னா இப்போ மாடின்றது கொஞ்சம் ஹீட்டான பிளேஸ். ஸோ அதனால அவங்க அது தேவைப்படுது நம்ம புரிஞ்சுக்கணும், இதுதான் அதோட உண்மையான அர்த்தம். நாய் குணம் விடுமாங்கல்ல, அவங்களுக்கு நாய் குணம் பா விடுமாங்கல்ல, அது நாய் குணம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா சொல்றாங்கன்னா திடீர்னாப்புல அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அட்டாக் பண்றதுங்கிறது நம்மளை கிடையாது, அது சார்ஜ் பண்ணணும்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸை பண்ணும், அது கண்டிப்பாக பண்ண தான் செய்யும். தெரிஞ்சவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க குழந்தை தான், தெரியாதவங்க பொறுத்த வரைக்கும் அவங்க மிருகம் தான். அந்த மாதிரி சார் என்னத்தை தான் இருந்தாலும் 100% இதை நம்ப முடியுமா? என்ன சார் இருந்தாலும் வந்து இது அனிமல்ஸ் அப்படிங்கிறத நம்ம கூட 100% எல்லாம் ஒன்றிஞ்சு வாழ்கிறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. நீங்கள் ஓனரேவாக இருந்தாலும் நீங்களே அதுக்கிட்ட பாதுகாப்பாக இருக்கணும் இல்லை, 100% நம்பிக்கை வைக்க முடியுமா இது மேலே? நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு ஒன்று வார்த்தை சொல்லியிருக்காங்கல்ல, ஈவன் நம்ம பெற்ற பிள்ளைங்களே இந்த காலத்தில் நம்புகிறாங்களா நம்பிக்கை வச்சுருக்காங்களான்றது தெரியாது, நம்ம நம்பி தான் ஆகணும். எங்களோட நம்பிக்கைக்குன்னாலும் அவங்க இன்னைய வரைக்கும் அப்படி தான் இருக்காங்க. ஈவன் அவங்கள்ட்ட கை வச்சு காமிச்சேன், அது வலி எடுத்திருந்தால் கூட என்னை ஹார்ம் பண்ணாது. ஸோ நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது, அந்த நம்பிக்கையோடு இருந்தால் கண்டிப்பாக எதுவும் பாசிபிலிட்டிஸ் தான். நிறைய எங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அது எங்களுக்கு அவங்கள ஓவர் கம் பண்ணுறதுக்கு ரொம்ப. சார் இங்கே உள்ள டாக்ஸ் வந்து யாரையும் அட்டாக் பண்ணல அப்படின்னாலும் இந்த ப்ரீடு வந்து வெளியில் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, கடிச்சிச்சுன்னா இவங்களை சதையை எடுத்துரும் அப்படி அப்படின்லாம் நிறைய இருக்கும்ல, இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இவங்களுக்கு எப்படி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ராட்வில்லர் அப்படின்னு சொல்லி, பிட்புல்னு சொல்லி, அந்த ரெண்டு டாக் தான் இருக்கிறதுலையே மேன் கில்லர் டாக் மாதிரி. அவங்க இவங்க பைட் பண்ணி இப்படி எடுப்பாங்க, அது பைட் பண்ணி அப்படியே ஆட்டிடும், சதை அப்படியே நில குலைச்சிரும். இவங்க வந்து கொஞ்சம் கடிக்கிறதுக்கு யோசிப்பாங்க, யோசிச்சு தான் கடிப்பாங்க, ஆனால் அவங்க எதை பற்றியும் யோசிக்க மாட்டாங்க. மற்ற டாகெல்லாம் கடிச்சிச்சு, இப்போ திருநாய்கள்லாம் கடிச்சிச்சு அப்படின்னா பல்லு மட்டும்தான் அந்த அச்சி அப்படிங்கிறது படும், இவங்கெல்லாம் கடிச்சா என்ன ஆகும்? போட்ட விழுந்துடும், கொஞ்சம் பீசஸ் சதை வெளியில் வந்துடும், அந்த சதையே வெளியில் வந்துடும். இல்லை அந்த அளவுக்கு அந்த டீத்தை பார்த்தாலே தெரியுது, அந்த டீத்தை காமிங்க சார், இவங்க 7 மந்த் அங்கே பாருங்க, 7 மந்த்துக்கே இல்லை, நல்ல பெருசாக இருக்கு பல்லு. சார் இவங்கலாம் ஏசி சார், இப்போ நார்மலாக நாய் கடிச்சிச்சு அப்படின்னா விஷம் அந்த தொப்புல சுற்றி அவ்வளோ ஊசி போடணும் அதெல்லாம் அப்போ இருந்துச்சு, இப்போ வந்து ஒரு ஊசி அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குல்ல, கடுமையான விஷம் சில நாயெல்லாம் கடிச்சிச்சு அப்படின்னா இந்த நாய் கடிச்சிச்சுன்னா என்ன? இல்லை எப்போவுமே நாய் கடிச்சிருக்கிறது விஷம்ன்றதோட நம்ம வீட்டில் வளர்க்குற டாக்ஸுக்கு பொதுவாகவே வேக்சினேஷன் ஷார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வேக்சினேஷன் ஷார்ட் பண்ண டாக்ஸ் ஈவன் லைட்டாக பல்லு பட்டாகோ இது பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு சிங்கிள் டிடி மட்டும் போதும், ரொம்ப அக்ரெசிவாக கடிச்சிருந்தனா தான் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ பொதுவாகவே வீட்டில் வளர்க்குறவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான், இயர்லி நம்ம வீட்டில் வளர்க்குற டாக்குக்கு ஒரு வேக்சினேஷன் போடுறது வந்து நல்ல விஷயம், அதை கடைபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதோட ஹெல்த்துக்கும் நல்ல விஷயம். ஓகே ரொம்ப சந்தோஷம், என்ன சொல்கிறது இவ்வளோ தூரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இவங்க கூட பழக ஒரு வாய்ப்பு, நிறைய டாகு பற்றி உள்வாங்கிக்கிட்டோம், நிறைய இதை விஷயங்களை தெரியாத விஷயங்களை. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. தேங்க்யூ மேம். புதுச்சேரியில் முதன்முறையாக யுவர் பேக்கர்ஸ் நிறுவனம் நடத்தும் ட்ரோன் பயிற்சி வகுப்புகள் விவரங்களுக்கு www.youcanfly.in என்ற இணையதளத்தை பார்வையிடவும். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள், அசாத்தியமான மனிதர்கள், வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நம்பிக்கையோடு போடக்கூடிய மனிதர்கள், அப்படிப்பட்ட மனிதர்களை பற்றியும் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றியும் நீங்கள் நேரடியாக எங்ககிட்ட சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. யாருடைய பார்வைக்கு அந்த செய்தி எட்டணுமோ அவங்களுக்கு நாங்கள் கொண்டு போகிறோம். எப்படின்னு கேட்குறீங்களா? 6369116513 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். வாருங்கள் மாற்றத்தை முன்னெடுக்க ஒன்றிணைவோம்.